praise the Lord, 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 praise the Lord. Yeshua, stotram, Yeshua, stotram, Yeshua, stotram, Yeshua, stotram, Yeshua, stotram, Yeshua, stotram. எங்களுடைய நேசிக்கிற கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜபம் கேட்டா. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜபம் கேட்டார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சொல்லொன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே, சென்ற காலம் பலன் தந்தாரே. எந்தன் வாழ்நாளெல்லாம் தேவ சித்தம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுதே, என்னில் முற்றிலும் நிறைவேறுதே. எந்தன் வாழ்நாளெல்லாம் தேவ சித்தம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுதே, என்னில் முற்றிலும் நிறைவேறுதே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஆமாண்டவரே, எந்த நேரமானாலும் எந்த வேளையிலானாலும் எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறது ஒருவரே சுவாமி. இதை நாங்கள் கண்கூடாய் கண்டிருக்கிறோம், காதுகளிலே கேட்டிருக்கிறோம், இந்த நாட்களில் நாங்கள் அதை அனுபவித்து வருகிறோம். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை அருள் இந்த சித்தம் கொண்டதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே தமது ஜனங்கள் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி தங்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஆயத்தமாய் வந்து காத்திருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறபடி அருமை ஸ்தோத்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு பாடுகிற பாடல்கள் ஆராதனை நேரங்கள், கர்த்தாவே தேவனுடைய செய்தி சகலமும் உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக வல்ல தேவனின் ஒத்தாசை பண்ணும்படியாய் உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. க்ளோரி டு காட். பாடுகிறவர்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, வாத்திய கருவிகளை வாசிக்கிறவர்களுக்காக நன்றி. அவர்கள் மூலம் உடைய விசேஷமான ஒரு அபிஷேகம் இறங்குவதாக கர்த்தாவே. இந்த இடத்துல கர்த்தாவே ஜபத்தை ஏறெடுக்கிற தமது பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற வார்த்தைகளை அவருடைய வாயிலே போடுவீராக, சரியான வார்த்தைகளை சொல்லி உம்முடைய சன்னிதானத்தில் ஜபிக்க கிருபை தருவீராக சுவாமி.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, அதே போல் தேவனுடைய வசனத்தை இந்த நாளிலே வல்லமையாக எங்களுக்கு தாரும். யார் யாருக்கு எந்தெந்த விதத்தில் உள்ளதானே கர்த்தாவே வார்த்தைகள் தேவை, அந்த வார்த்தைகளை நீர் கர்த்தாவே நீர் இந்த ஆலயத்திலே நீர் போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையற்ற வார்த்தைகள் எதுவும் வராதபடி, தேவ ஆவினால் ஏவப்பட்டதான வார்த்தைகள் தேவ ஜனங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக, அவர்களுக்கு ஆறுதல் உண்டாக, அவளுக்கு தேறுதல் உண்டாக, அவளுக்கு ஜெயம் உண்டாக, அவளுக்கு தூய்மை உண்டாக, கர்த்தாவே நன்மை உண்டாக, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் இன்றைக்கு தரும்படியாய் உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆராதனையோட ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் தேவ பிரசன்னம், நாங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் பரிபூர்ணமாய் ஆட்கொள்ளுவதாக, இருட்டு அகன்று போவதாக, வெளிச்சம் பிரகாசிப்பதாக, துக்கம் மறைவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, குறைவு மறைந்து போவதாக, நிறைவு உண்டாவதாக, தேவ பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது நீ சொன்னீர்கள் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதெல்லாத்தையும் இந்த நாளில் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கடிந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் கடிந்து கொள்ளப்படட்டும், ஆறுதல் படுத்தப்பட வேண்டியவர்கள் ஆறுதல் படுத்தப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதை செய்யட்டும். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற அனைவரையும் நீர் பொறுப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். Praise the Lord. Yes. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி ஆளுமை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், தாய் தந்தை நீரே தானியும் நீரே தாமரம் நீரே என் தாரகம் நீரே, தாய் தந்தை நீரே தானியும் நீரே தாமரம் நீரே என் தாரகம் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், வாழ்விலும் நீரே வாழ்விலும் நீரே பாதையில் நீரே
காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஹalleluya எந்த நேரத்திலும் இயேசுவை துதிப்பேன் அதில் ஒரு அடியை நாம் திரும்ப சேர்ந்து பாடப்போகிறோம் வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே அதாவது வானாதி வானங்களுக்கெல்லாம் நீர் தான் எனக்கு பூமியிலும் நீர் தான் பூமி விட்டு கடையாந்தரங்களுக்கு நான் பள்ளத்தாக்குகளுக்கு ஆழியில் இறங்கி போனால் அங்கேயும் நீர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே என் ஆபத்துக்கும் நீர் தான் ஆகியனாலதான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் இந்த பாடலை பாடும் முந்தாடி பாடும் போதெல்லாம் இருக்கிற இடங்களில் நன்றாய் கண் கை அடித்து நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துமா எஸ் வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில்
துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மையன்றி நாங்கள் யாரை பாடுவோம், உம்மையன்றி யாரை துதிப்போம், யார் இடத்துல போவோம்? இயேசுநாதர் கேட்டாரே, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களா? கடினமான உபதேசம். நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களா? அந்த நாளிலே பேதுரு சொன்னதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? ஜீவன் உள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. ஜீவன் உள்ள வார்த்தைகளாகி உம்மிடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஜீவன் உள்ள வார்த்தைகளை கேட்க இந்த ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். ஆசீர்வதிக்கணும். Glory to God. இப்பொழுதும் கூட ஒரு வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி அருமையான சகோதரர் எம் சாமுவேல், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில அதே போல நாசரேத்தை சேர்ந்த ஜெதித்யா சத்யா அவருடைய குமார்த்தி ஜெனிஃபர் லித்யாவிற்கும் விவாகம் செய்விக்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறபடினாலே மேற்படி விவாகம் கர்த்தருக்கு சித்தமானால் நாசரேத்தில் உள்ள தேவாலயத்தில் வைத்து நடைபெறும். இது சபையிலே வாசிக்கப்படுகிற முதலாவது அறிக்கை. சாரி, இந்த அறிக்கை கேட்கிறவர்கள் இந்த விவாகம் நடக்கக்கூடாதபடிக்கு ஏதும் தடை இருக்குமானால் அதை எழுத்தின் மூலமாய் நீங்கள் போதகருக்கு அறிவிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் நாம் ஒரு முறை கூட கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். தேசத்திற்காக, சுற்றியுள்ள மக்களுக்காக, வியாதிப்பட்ட மக்களுக்காக நாம் கடந்து செல்கிற பாதையிலே கர்த்தர் நம்மை கைத்தாங்கலாய் நடத்தும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில ஆண்டவரே உமது சமூகத்திலே வர ஆண்டவரை கிருபை செய்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மட்டுமா எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி பிதாவே. இந்த கொடூரமான இந்த கொரோனா காலத்திலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவர் சுகமாய் தங்க பண்ணினீரே. ஆண்டவரே உமது வேதத்தை கேட்கவும் வாசிக்கவும் ஆண்டவரை தியானிக்கவும் உதவி செய்தீரே. உமது சத்தத்தை கேட்க செய்தீரே ஆலயத்திலிருந்து. ஆண்டவரே உமது சத்தம் ஆண்டவரே எங்கள் காதுகளிலே கேட்கும்படி ஆண்டவரை கிருபை செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மட்டுமாய் ஆண்டவரே எங்களையும் ஊழியக்காரரையும் ஊழியக்கார அம்மாவையும் ஆண்டவரே சபையாரையும் ஆண்டவரை பத்திரமாய் பாதுகாத்து கொண்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமது பிரதான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்தில் நல்ல மாற்றத்தை தந்ததற்கு ஆய்மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனா கொள்ளை வியாதி ஆண்டவரே நன்றாக குறைந்து வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாய் கதவுகள் திறக்கப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆலயம் திறக்கப்பட போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடி வந்து ஜெபிக்கத்தக்கதாய் ஆண்டவரே. முதுகரம் எங்களோடு கூட இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அது கரமங்களோடு கூட இருந்து வழி நடத்த போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். முது நாம உயர்த்தப்படுவதாக, முது ஆண்டவரே முது சத்தம் எங்கும் துணிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே தேசம் எங்கும் ஆண்டவரே கர்த்தரே தேவன் என்று அறியத்தக்கதாய் ஆண்டவரே உமது அன்பு உமது உமது வல்லமை எங்கும் பறைசாற்றப்படுவதாக, உமது நற்செய்தி எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை அப்படிதான வல்லமையில ஆண்டவர் அப்படிதான ஊழியத்தில் எங்களை பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் எங்கு நற்செய்தி அறிவிக்கிற ஊழியங்களிலே ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும்படியாய் செபிக்க, எங்கள் சபையாரை பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம், செபிக்கிறோம் ஆண்டவரே, செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உமது வார்த்தையை கொண்டு வரப்போகிற ஊழியக்காரருக்கு ஊழியக்கார அம்மாவுக்கு ஆண்டவர் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், வார்த்தை வல்லமையாக வெளிப்படுவதாக.
ஒவ்வொருவரையும் காயங்கட்டுகிற வார்த்தையை, ஆறுதல் படுத்துகிற வார்த்தையை, தேற்றுகிற வார்த்தையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமையை பிரஸ்தாபப்படுத்துகிற வார்த்தையாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆவி ஆத்மா சரீரத்தில் சுகம் பெற்றவர்களாய் ஆண்டவரை காணப்படும்படியாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது கரங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க, வார்த்தைக்காக ஆயத்தப்படுத்துங்க அப்பா. ஆயத்தத்தோடு அமர்ந்திருந்து கேட்கும்படி ஆண்டவரின் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரந்த ஜெபத்தை கேட்டபடியால் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிறவர். வேதவசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறது, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டதான முதல் ஜபத்தை நாம் எங்கே காண்கிறோம் என்று கேட்டால், காயினுடைய ஜபம். அவன் சொன்னான், அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட வந்தபோது, ஆண்டவரே என்னை யாரும் அழித்து விடாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும், அப்படிப்பட்டதான ஒரு ஜபத்தையும் கேட்டதாக நாம் சொல்ல முடியும். கர்த்தர் அவர்களை, அன்றைக்கு ஜபத்தை கேட்டவர் இன்றைக்கும் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதம் 23 தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் என்ன செய்தியை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாரத்திலும் அதற்கு முந்தியும் கூட நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது, நேற்றைக்கு முன்தினம் ஷார்ஜாவில் உள்ளதான ஐபிசி சபையில் பேசும்படியான ஒரு வாய்ப்பினை கர்த்தர் எனக்கு தந்திருந்தார். அங்கு நான் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட பொழுது, அந்த செய்தியை இன்றைக்கு சபையோடு திரும்ப பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏவுதலை எனக்கு தந்தார். இந்த வசனத்தை நாம் இதற்கு முன்னதாக கூட ஒரு முறை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு திரும்ப அந்த வசனத்தை உங்கள் மத்தியில் நான் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக அந்த சூழ்நிலையை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். தாவீது என்கிற ராஜா, அவன் ராஜாவாகிறதற்கு முன்னதாக, அல்லது அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடும், ராஜா ஆகிறதற்கு முன்னதாக சில சம்பவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஒன்று, கோலியாத்தை அவன் வீழ்த்தினது. அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்தின பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாட ஆரம்பித்தார்கள். தேசத்தின் மக்கள் எல்லாரும் தாவீதை உயர்த்தி பாட ஆரம்பித்தார்கள். என்று சொன்னார்கள் என்று கேட்டால், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்கள். அதை கேட்ட மாத்திரத்தில் சவுல் ராஜாவுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. தன்னுடைய மகளையே அவனுக்கு துணைவியாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்த மனுஷன், இப்பொழுது சவுலுக்கு கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொன்னபொழுது, அதை குறித்து மகிழ்ச்சி அடைக்கிறதுக்கு பதிலாக அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் என்று தேடினான். ஆகையினாலே தாவீது இப்பொழுது தன்னுடைய சவுல் ராஜாவுக்கு மறைந்து ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இந்த காரியத்தில் ஒத்தாசை செய்தது சவுல் ராஜாவுடைய மகனாகிய யோனத்தான் என்பவன் தான் என்பதையும் மறந்துவிட முடியாது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் ஓடி போய் அடுத்ததாக எங்கே அடைக்கலம் புகுந்தான் என்று சொன்னால், ஆகீஸ் ராஜாவின், பெலிஸ்தியர்களுடைய ராஜாவாகிய ஆகீஸினிடத்தில் வந்துவிட்டான். இவன் பார்க்கிறதுக்கு சௌந்தரியவானும் தனக்கு உண்மை உள்ளவனுமா இருக்கிறதை கண்டு ஆகீஸ் அவனை தன்னோடு சேர்த்து கொண்டான். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில்தான் தன்னுடைய எதிராளிகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகீஸுக்கு ஏற்பட்ட போது, தாவீதையும் தன்னோடு அழைத்து கொண்டு போகிருந்த அந்த நேரத்தில் பெலிஸ்தர்களின் பிரபுக்கள் ஆகீஸ் ராஜாவின் இடத்துல வந்து சொன்னார்கள், அந்த மனுஷன் எங்களோடு வரக்கூடாது, இவன் சவுல் ராஜாவினோடு நின்றவன் அல்லவா. அப்பொழுது ஆகீஸ் ராஜா தாவீதை பார்த்து, நீ வர வேண்டாம்ப்பா என்று சொல்லிவிட்டான். ஸோ ஒரு பக்கத்தில் இவனை துரத்துகிற ராஜா ஒருவன்,
அடுத்த பக்கத்தில் இவன் வேண்டாம் என்று அவனை ரிஜெக்ட் பண்ணின இன்னொரு ராஜா, இப்பொழுது தன்னுடைய கூட இருந்ததான 600 பேர், இந்த 600 பேர் யார் என்று கேட்டால், ராஜா எங்கே போனாலும் நாங்கள் கூட வருவோம், உங்களுக்காக எங்கள் ஜீவனையும் கொடுப்போம் என்று சொல்லி தாவீதுக்கு பின்னாலே இறங்கி வந்தவர்கள். ஸோ இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தாங்கள் குடியேறி இருந்ததான சிக்லாக் என்கிறதான இடத்துக்கு வருகிறார்கள். 30:6 அங்கே வரும்பொழுது அவர்கள் கண்ட காட்சி என்னவென்று கேட்டால், அமலேக்கீர் என்கிறதான ஒரு கூட்டம் ஜனத்தார் வந்து சிக்லாகை பிடித்து அந்த இடத்தை தீக்கிரையாக்கி அங்கே உள்ளதான அவர்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் அவருடைய பொருட்கள் ஆடு மாடுகள் சகலவற்றையும் வாரி கொண்டு போய்விட்டார்கள். ஸோ இப்பொழுது சிக்லாக் இருக்கிறது என்று கேட்டால் வெறும் எரிக்கப்பட்டதான சாம்பல் காடாய் காணப்படுகிறது. இதை கண்ட பொழுது என்ன ஆயிற்று என்று கேட்டால், 30:6 பார்க்கும் பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்பொழுது அவன் வந்து நிற்கிற சூழ்நிலை என்னவென்று கேட்டால், தாவீது நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தமாய் மனக்லேஷம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். யாரது, உமக்காக ஜீவனை கொடுப்போம், எங்க போனாலும் கூடையே வருவோம் என்று சொல்லி அவன் பாதம் பணிந்த அந்த 600 பேரும் இப்பொழுது தங்களுக்கு நஷ்டம் வந்ததினால கல்லறிவோம் என்று சொல்லி எடுத்து ஆயத்தமாக கொண்டார்கள். இந்த 3 காரியங்கள் துரத்தி வருகிற ராஜா, தள்ளிவிட்ட ராஜா, கூடவே இருந்து கொல்ல வேண்டும் என்று இப்பொழுது தீர்மானித்திருக்கிற 600 பேர், இந்த 3 காரியங்களினாலே ரொம்ப நெருக்கப்பட்டவனாகிய தாவீது என்ன செய்வதென்று திகைக்கிறதான ஒரு சூழ்நிலை. அப்படி போய் சோர்ந்து உட்கார்ந்து விட்டான். அப்படிப்பட்டதான நிலையில் தான் ஒரு முக்கியமான வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 Samuel 30:6 கடைசி பகுதி, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பட் டேவிட் என்கரேஜ்டு ஹிம்செல்ஃப் இன் த லார்ட் ஹிஸ் காட். அதாவது அதில் 2 வார்த்தைகளை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். 1, பட் டேவிட். 2, ஹிஸ் காட். தாவிதோ தன் தேவன். தாவி பட் டேவிட் சொல்லும்போது என்ன அர்த்தம், எத்தனை சூழ்நிலைகள் தன்னை சூழ்ந்து வந்திருந்தாலும், நெருக்கங்கள் எவ்வளவு நெருக்கமாய் காணப்பட்டாலும், துரத்தப்படுகிறவன், வெறுக்கப்பட்டவன், கல்லெறிதலுக்கு பாத்திரமாய் காணப்படுகிறவன், இந்த சூழலில் இருக்கிறவனுக்கு தப்பித்துக்கொள்ள வழியே கிடையாது, எங்கே போவான்? அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அதாவது இந்த நாளை இந்த இன்றைய காலத்தில் சூழல் எப்படி என்று கேட்டால், நம்மை திடப்படுத்துகிறதுக்கு யாரும் கிடையாது, தேற்றுகிறதுக்கு யாரும் கிடையாது. குடும்பம் குடும்பமாய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கொள்ளுகிறார்கள், தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். சாப்பாட்டை ஒருத்தன் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்குள்ளே ஆகாரத்தை பரிமாறிக்கொள்ள முடியவில்லை, கொண்டு போய் கொடுக்க முடியாது. தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளையை பார்க்க முடியவில்லை, பிள்ளைகளுக்கு தகப்பனை பார்க்க முடியவில்லை. அடக்காராதனை அவர்கள் யார்களுக்கு கண்களுக்கும் மறைக்கப்பட்டு நடைபெறுகிறது. முகத்தை பார்க்க முடியவில்லை, கட்டிப்பிடித்து கதறி நம்முடைய தேச கலாச்சாரத்தின்படி அழ முடியவில்லை. தன்னந்தனமில் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, யார்கிட்ட போய் சொல்ல முடியும், யார்கிட்டயும் சொல்ல முடியாதே. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் வேதம் சொல்லுகிறது, தாவீது வேற யார்கிட்டையும் போய் தன்னுடைய ஆறுதலுக்காக போகவில்லை, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஓ ஹல்லேலூயா! என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு இன்றைக்கும் கூட சரீரத்தில் நல்ல பலமும் இனங்கள் உண்டு, நிற்கிறதற்கும் போதுமான பலன் இல்லாமல் தான் நான் நிற்கிறேன். ஆகிலும் கர்த்தரனை பலப்படுத்துகிறார் என்பதை நன்றாய் உணர்ந்திருக்கிறேன். இங்கே தாவீது என்ன செய்தான் என்று கேட்டால், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதை குறித்து நான் தியானம் பண்ணும் பொழுது, அவன் எவ்விதமாய் தன்னை திடப்படுத்தி கொண்டிருக்க முடியும்? அவன் நெருக்கப்பட்ட சூழ்நிலை ரொம்ப பயங்கரமாச்சே, இந்த சூழ்நிலையில் தன்னைத்தான் அவன் எப்படி திடப்படுத்தி இருக்க முடியும்? தேவனுடைய வசனத்திலிருந்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக,
அவன் தன்னன் தனியாய் உட்கார்ந்து நெருக்கப்பட்டு சோர்ந்து போய் ஒருவேளை தலையில கையை வச்சு கொண்டு அடித்து உட்கார்ந்துருக்கலாம், கன்னத்துல கையை வச்சு உட்கார்ந்துருக்கலாம், எங்கேயாயிலும் போய் படுத்து கொண்டு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுடைய மனதிலே வந்து ஒரு சந்தோஷம் என்று கேட்டால், தனக்கும் தன்னுடைய தேவனுக்கும் இடையில் உள்ள உறவை அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். His personal relationship with God. அதை குறித்து 18 சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று கேட்டால், 1 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் நான் அன்பு கூறுவேன். அதை சொல்லிவிட்டு அவனுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ளதான உறவு எப்படிப்பட்டது என்கிறதை 2 வசனத்தில் சொல்லுகிறான். அந்த 2 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் அடைக்கலம் புகும் என் துருகம், என் கேடகம், என்னுடைய இரட்சணிய கொம்பு, என்னுடைய உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். யோசித்து பாருங்கள், அவனுக்கும் கர்த்தருக்கும் உள்ளதான உறவு எப்படிப்பட்டது. அவர்தான் என் கண்மலை, அவர்தான் என் துருகம், அவர்தான் என் கேடகம், அவர்தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். இன்னொரு விதத்தில் சொன்னால், அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறவர். இந்த இடத்துல தன்னுடைய மனைவியை பற்றி அவன் சொல்லலை, தன்னுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லலை, தன்னுடைய பராக்கிரமசாலிகளை பற்றி சொல்லலை, இவர்களெல்லாம் எனக்கு ஒத்தாசை என்று யாரை பற்றியும் சொல்லலை. ஏனென்று கேட்டால், அவன் நம்பி வந்த அவன் எல்லாருமே அவனை தள்ளிவிட்டார்கள். சவுலுக்கு அவன் செய்த ஒத்தாசை மறுக்க முடியாதது. அந்த சவுல் அவனை கொலை செய்ய தேடினான். ஆகீஸ் அவனுக்கு இடம் கொடுத்தான். அவனை பார்த்து சொன்னான், பார்த்தால் நீ தேவதூதன், என்னுடைய பார்வைக்கு நீ தேவதூதனை போல் இருக்கிறாய் என்று சொல்லி ஆகீஸ் ஏற்கனவே தாவீதின் இடத்துல சொன்னவன். அந்த ஆகீஸ் இப்பொழுது அவனை அனுப்பிவிட்டான். இஸ் பின் ரிஜெக்டட், துரத்தப்பட்டவன். மூன்றாவதாக, உனக்கு ஜீவனை கொடுப்போம் என்று சொல்லி இறங்கி புறப்பட்ட 600 பராக்கிரமசாலிகள், அந்த பராக்கிரமசாலிகள் அவனோடு நிற்கிறதுக்கு பதிலாய் அவனுக்கு விரோதமாய் கல்லை எடுத்துக்கொண்டார்கள். அவன் எப்படி இருந்திருப்பான்? பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். சில சமயத்தில் நான் கேட்டிருக்கிறேன், ஐயா நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு, எங்கேயாலும் ஓடி போலாம் போல இருக்கு, வாழ்க்கையை முடிச்சுக்கிடலாம் போல இருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் சாதாரணமாக மனுஷனுடைய மனதில் தோன்றும். ஆனால் தாவீதுக்கு அந்த சூழ்நிலைகளின் நடுவில் என்ன சொன்னான்? கர்த்தர் என்னுடைய கன்மலை, ஹல்லேலூயா, அவர் என்னுடைய கோட்டை, என்னுடைய இரட்சகர், என்னுடைய தேவன், நான் அடைக்கலம் புகும் என்னுடைய துருகம், என் கேடகம், என்னுடைய இரட்சணிய கொம்பு, என்னுடைய உயர்ந்த அடைக்கலமுமானவர். He had a very, very personal relationship. அப்போ அதை குறித்து அவன் யோசிக்கும் போது, ஐயோ இப்படிப்பட்ட தேவன் எங்கூட இருக்கும் போது நான் ஏன் சோர்ந்து இருக்கணும்? Why should I feel distressed when such a God is with me and when he is mine? எனக்கு சொந்தமான இத்தனை நல்ல தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது நான் ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்க வேண்டும்? ஏன் நான் நெருக்கப்பட்டிருக்க வேண்டும்? நான் நம்பிக்கொள்ளத்தக்கதாக, நான் சார்ந்து கொள்ளத்தக்கதாக, நான் பிடித்து கொள்ளத்தக்கதாக, நான் உயர்த்தப்படத்தக்கதாக எனக்கென்று ஒரு கண்மலையாகிய தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். இந்த வார்த்தைகளை அவன் தன்னுடைய உள்ளத்திலே போட்டுக்கொண்ட பொழுது சோர்ந்து போயிருந்த அந்த மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு திடீரென்று நல்ல ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு உட்கார்ந்திருக்கிற இடத்தை விட்டு எழும்பிட்டான். அதற்கு முன்னதாக கை கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருக்கிறவன், ஓ நோ, இனி நான் இப்படி உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள உறவு சரியான உறவு. It is a personal relationship that I have.
ஆகினால் நான் சோர்ந்திருக்க மாட்டேன். அவன் மெதுவா எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இப்படிப்பட்ட ஒரு தேவன் என்னிடத்தில் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? அப்படி நிற்கின்ற வேளையில்தான் அடுத்ததாக அவனுடைய மனதிலே தோன்றின இன்னொரு காரியம் என்னவென்று கேட்டால், நான் என் தேவனோடு இப்படிப்பட்ட நெருங்கிய உறவு உள்ளவனாய், a very personal relationship உள்ளவனாய் நான் வாழ்கிறது மாத்திரமல்ல, அப்படி வாழ்கிறது நிமித்தமாய் எனக்கு உண்டான சில அனுபவங்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. 1 சாமுவேல் 17 நீங்கள் வாசிப்பீர்கள், ஏனால் அதை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறது. அந்த 17 தாவீதினுடைய தகப்பனார் அவனுக்கு சொல்லுகிறார் ஒரு நாள், ஏனால் அவன் பொதுவாக மேய்ப்பன், அவனை பார்த்து சொல்லுறான், நீங்க போய் உங்க அண்ணனுக்கு அண்ணன்மாரை போய் பார்த்துட்டு அவங்க ஆர்மியில் இருக்கிறார்கள். ஸோ அங்கே போனான். அண்ணன்மாரை பார்க்கறதுக்கு போன போது அவன் கண்ட காட்சி அவனை நடுங்க வைத்தது என்ன என்று கேட்டால், அவங்க போயிருக்கிற அந்த நேரம் பார்த்து மலையின் உச்சியில் ஒரு கோலியாத் 9 அடி உயரம் உள்ளதான ஒரு மனுஷன் நின்று கொண்டு சத்தமிடுகிறான், உங்களில் யார் எனக்கு நேருக்கு நேர் வந்து யுத்தம் செய்ய முடியும், என்னை தோற்கடிக்க முடியும்? உங்களில் ஒருவன் என்னை தோற்கடித்தால் நாங்கள் பெலிஸ்தியர் ஆகிய அத்தனை பேரும் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம், அல்லது நீங்கள் யாராகிலும் எங்களை தோற்கடித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம். அவன் வந்து இந்த சத்தத்தை சொல்ல ஆரம்பித்த போது அது அதிகாலை வேலை என்று நான் நினைக்கிறேன். என்ன ஆயிடுச்சு, பல்ல தேய்ச்சிட்டு இருந்தவன் பல் குச்சி தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி ஒளிறான், குளிச்சிட்டு இருக்கிறவன் குளிக்கிற இடத்த விட்டுட்டு ஓடுறான், வேற ஏதாவது காலை கடன்களை செய்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் அவரவருடைய வேலையை அப்படியே விட்டுட்டு ஓடுறாங்க, பயந்து ஓடுறாங்க. தாவீது அண்ணன்மார்ட்ட ஒரு கேள்வி கேட்டான், ஏன்பா இவங்க எல்லாம் இப்படி ஓடுறாங்களே, என்ன அவனை ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லையா? வந்தவர்கள் அண்ணமாருன்னு சொன்னாங்க தெரியும், 3 பேர் இருக்கு ஆர்மியில். டே நீ வந்த காரியம் முடிஞ்சிச்சுல, போ, உனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, போன்னு ஆகிட்டான். ஆனால் தாவீதுக்கு உடம்பு முடியல. மற்றவர்கள் இடத்துலாம் கேட்டான், இது என்ன என்னன்னு சொல்லி. அப்பொழுது அவனுக்கு காரியம் சொல்லப்பட்டது, இந்த கோலியாத்தை கொல்ல யாராலும் முடியல, ஆனால் அப்படிப்பட்ட கோலியாத்தை கொன்றால் சவுல் தன்னுடைய மகளை அவனுக்கு விவாகம் பண்ணி அவனை உயர்த்தி வைப்பார்னு சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இவனுக்கு இந்த நேரத்தில் இந்த மனைவி பற்றிய காரியம் பெருசாக தெரியல, கோலியாத்து விழணும். நேரடியாக ராஜாவின் இடத்துல போனான், ராஜாவின் இடத்துல பேசினான், ராஜாவே நான் இந்த கோலியாத்தை முறியடிக்கிறேன். ராஜா சவுல் தாவீதை ஏற இறங்க பார்த்தார், சின்ன பையன். ஆகினால் ராஜா சொல்லிட்டான், தம்பி இதால் இது உன்னால் முடிகிற காரியம் கிடையாது, நீ வாலிபன், நீ இளைஞனாக இருக்கிறாய், You are but youth. அப்பந்தான் தாவீது தன்னுடைய அனுபவங்களை அவனுக்கு சொல்ல ஆரம்பித்தான். என்ன சொன்னான்னு கேட்டால், நான் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கிறவன், ஒரு நாளில் ஒரு சிங்கம் வந்தது, என்னுடைய ஆட்டுக்குட்டி ஒன்றை கடித்து கொண்டு போக பிடித்து கொண்டது, அந்த நேரத்தில் தேவ பலத்தை உணர்ந்து நான் ஓடி சென்று அந்த சிங்கத்தின் தாடையை பிடித்து கிழித்து என் ஆட்டுக்குட்டியை நான் காப்பாற்றிவிட்டேன். அது மாத்திரமா, 100 நாளில் ஒரு சிங்கம் வந்துச்சு, அந்த சிங்கத்துக்கும் அப்படிதான் செய்தேன். என்னுடைய கரடிக்கும் அப்படிதான் செய்தேன், என்னுடைய ஆட்டுக்குட்டியை நான் காப்பாற்றி விட்டேன். அது மாத்திரமல்ல, இதை செய்யத்தக்கதாக தேவன் எனக்கு பலன் கொடுத்திருக்கும் போது இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் எம்மாத்திரம். அப்போ சவுல் அவனுடைய யுத்த தளவாடங்களுக்கு உபயோகிக்கிற ஆடைகளை அவனுக்கு அணிவித்து இதை போட்டு பார்த்து சொன்னான். இவன் கொஞ்சம் போட்டு நடந்து பார்த்தான், ஆனால் அந்த நடையில் அவனால் முடியலை. அப்பொழுது தாவீது சொன்னான், இதிலெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது, எனக்கு பழக்கம் உள்ள ஒரு காரியம் உண்டு. ஆற்றங்கரைக்கு போனான், கூழாங்கல் எடுத்தான், கவனை எடுத்தான், வந்தான். அடுத்த முறை கோலியாத் அப்படி பேசி கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு கல் எடுத்துட்டு அவன் கேட்குறான், நீ என்ன கவன்கள் எடுத்துட்டு வர, என்ன நாய் நினைச்சிட்டு இருக்கியா? இருக்கும்பொழுதே ஒரே ஒரு கல்லை எடுத்து குறித்த பாம்பல் அடித்தான், கோலியாத்து விழுந்து விட்டான். இதெல்லாம் அவனுடைய அனுபவங்கள். சோ ரொம்ப நெருக்கப்பட்டிருந்ததான் அந்த வேளையில, துரத்தப்பட்டவன்,
தள்ளிவிடப்பட்டவன், கொல்லப்படுவதற்கு கற்களை எடுத்துக்கொண்டு காத்திருக்கிற ஒரு கூட்டம், இதை பற்றி நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் நினைக்க ஆரம்பித்தான், தான் தாடை பிடித்து கிழித்த சிங்கத்தையும் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை கரடியின் வாயிலிருந்து மீட்டு கொண்டதையும் கோலியாத்தின் கையிலிருந்து கோலியாத்தை கீழே வீழ்த்தந்தையும் நினைத்தான். இது மூன்றையும் நினைச்ச போது அவனுக்கு ரொம்ப பலன் வந்து விட்டது. அடேங்கப்பா, சிங்கத்தை நான் கொண்டு இருக்கிறேன், கரடியை கொண்டு இருக்கிறேன், கோலியாத்தை கொண்டு இருக்கிறேன், இந்த பெரிய அனுபவங்களை எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னுடைய அந்த டிஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து நெருக்கத்திலிருந்து தன்னைத்தானே அவன் திடப்படுத்தி கொண்டான். உங்களை திடப்படுத்துறதுக்கு யாரும் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை யாருமே திடப்படுத்த மாட்டாங்க, உங்களை திடப்படுத்துறதுக்கு பதிலாக உங்களை இன்னும் காயப்படுத்துவாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் இந்த உலகம் பார்க்கிறது. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை திடப்படுத்துகிறதுக்கு யாருமே இல்லைனாலும் கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. உங்களுக்கு சொந்த உறவில் உள்ளதான தேவாதி தேவன் இருக்கிறார், உங்களுக்கு அனுபவங்களை கொடுத்த கர்த்தர் இருக்கிறார். அந்த அனுபவங்கள் இருக்கிறது உங்களுக்கு சாட்சியாக, உங்களை பலப்படுத்த. இந்த ரெண்டு அனுபவங்களையும் பெற்றுக்கொண்ட நினைத்ததான தாவீது, சரி போயிட்டு தான் பார்த்துடுவோமே என்று சொல்லி நினைக்கும் போது மூன்றாவது ஒரு காரியத்தை அவன் நினைத்தான். என்னவென்று கேட்டால், 1 சாமுவேல் 16 சவுல் என்கிறவன் நீக்கி வேறொரு ராஜாவை ஏற்படுத்த சொல்லி சாமுவேலுக்கு ஆணை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சாமுவேல் தேவன் நடத்திப்பின்படி ஈசாயின் வீட்டுக்கு வந்தான். அவன் சொல் தன்னுடைய ஈசாயின் இடத்துல சொல்லுகிறான், உன்னுடைய மக்கள் எல்லாம் நடந்து வர சொல் என்று சொல்லி. அப்போ 8 பேர் அவருக்கு முன்னாலே வர வேண்டும். அங்கே போய் நின்ற உடனே முதல் பையனை பார்த்த உடனே இவர் தீர்மானிச்சிட்டார், ஓ மை குட்னஸ், ராஜா இவன் தான் சரியான ராஜா என்று தைல குப்பி எடுக்க போன போது தாவ் கர்த்த சொல்லிட்டாரு, ஏய் அவன் மேல உன் கை தைல குப்பியை ஊத்தாதே. மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கவில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். குப்பி வச்சுட்டு அடுத்தவன் தான், 3 பேர் 7 பேர் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. யாரை பார்த்தாலும் அஜானுபாகுவான தோற்றம், யாரை பார்த்தாலும் குப்பியை ஊட்டிடலான்னு தோணுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடந்தது என்னன்னு கேட்டால், இவர்கள் யாரும் இல்லைன்னு சொன்ன பிறகு சோர்ந்து போன சாமுவேலும் எரிச்சல் உள்ள ஈசாயும் 2 பேரும் இப்படி பேசிக்கொள்கிறார்கள். சாமுவேல் கேட்குறான், ஏப்பா 7 பேர் போயிட்டாங்க, யாரும் இல்லை, இன்னும் வேற யாராவது இருக்கிறாங்களா வீட்டில்? அதற்கு பதில் சொல்லுகிற ஈசா என்ன சொன்னா, இருக்கான் ஒருத்தர், இன்னும் ஒருத்தர் இருக்கான். அதாவது அவருக்கு இனி நம்பிக்கை இல்லை, இன்னொருத்தர் இருக்கான், அவன் வனாந்திரத்துக்கு ஆடுமடைக்கு மேய்க்க போயிருக்கான். சாமுவேல் சொன்னா கூட்டிட்டு வந்துட்டார். உடனே 16:12 சொல்லியிருக்கிறது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், அல்லேலூயா, வீட்டில் இருக்கிற ஆஜானுபாகுவான தோற்றம் உள்ள 7 பேரையும் வேண்டாம் என்று சொன்ன கர்த்தர், வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற சின்ன பையனாகிய தாவீது வீட்டுக்கு வந்த பொழுது கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொன்னார், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், தேவனாகிய கர்த்தர் நல்ல தோற்றமுடைய அழகுடைய பர்சனாலிட்டி உள்ள மக்களை தேடவில்லை, உத்தரவாதம் உள்ள மக்களை தேடுகிறார். God is not looking for men and women of personality, but God is looking for persons of responsibility. ஸோ அவன் மேல் தைல குப்பி ஊற்றி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அது 16 நடந்தது. ஆனால் இந்த 30 வரைக்கும் அவன் இன்னும் ராஜாவாக பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. ஆகையினாலே இப்பொழுது 3வதாக அவனை தைரியப்படுத்தினது என்று கேட்டால், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ மனுஷனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவினுடைய ஸ்தானத்தை பொறுப்பெடுக்க காத்திருக்கிறவன், அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்,
உங்களுக்கு கொடுத்த ஊழியம், உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அது தேவனிடத்திலிருந்து வந்ததா இருக்குமேனால், உங்களுடைய அழைப்பு தேவனிடத்திலிருந்து வந்ததா இருக்குமேனால், தேவன் உங்களை எந்த நோக்கத்திற்காக அழைத்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் ஒருவரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இது மூன்றையும் அவன் நினைத்தான். தைரியம் ஆயிடுச்சு, உடனே எழும்பி புறப்பட்டான். அதற்கு முன்னதாக ஆசாரியனிடத்தில் ஆலோசனை கேட்டுவிட்டு இப்பொழுது அமலேக்கியருடைய பாளையத்துக்கு நேராக போகிறான். அங்கே அமலேக்கியர் இடத்துல அவன் போகும்போது அவன் கண்ட காட்சி அவனுடைய இரத்தத்தை எல்லாம் கொதிக்க வைத்தது. என்னவென்று கேட்டால், கொள்ளையாடி கொண்டு போன அத்தனை பேரையும் நடுவில் நிறுத்தி அமலேக்கியர் அவர்களை சுற்றி நின்று கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த கொள்ளை என்று, அவங்களுடைய தேவன் கொடுத்த கொள்ளை என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். There was a great celebration of what they had taken away from David, from Siklag. தாவீத் பார்த்தான், தாவீதும் அவனுடைய கூட்டாளிகளும் அங்கே வர்ற வரைக்கும் தான் அமலேக்கியரோட கொண்டாட்டம். ஆனால் தாவீது அங்கே வந்தபோது அந்த அமலேக்கியர் எல்லாம் சிதறடிக்கப்படத்தக்கதாக அவர்களை மேற்கொண்டது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை வாசிங்கள், நான் முடிக்க போகிறேன். 19 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இவங்கிட்ட இருந்து என்னென்னலாம் கொள்ள போச்சோ அத்தனையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஏன் திருப்பிக் கொண்டான் என்று கேட்டால், அவன் கர்த்தராகிய தன் தேவனாகிய கர்த்தரோடு கூட கர்த்தரிடத்துல தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அந்த திடம் அவனுக்கு கிடைத்த பொழுது அவனுடைய பிரயாணம் வாய்க்கப்பட்டது. எதிரிகளுக்கு முன்பாய் போய் நிற்கிறதான வேளையில தன்னுடைய ஜனங்களை மீட்கத்தக்கதான அதிகாரத்தையும் பலத்தையும் அவனுக்கு தந்தது. அவன் மீட்டு கொண்டு வரும்பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என்னெல்லாம் கொள்ளையாடி கொண்டு போனார்களோ எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். சோ இன்று காலையில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆரோக்கியத்தை கொண்டு திருடி கொண்டு போயிருக்கிறானா? உங்களுடைய வேலையை திருடி கொண்டு போயிருக்கிறானா? உங்களுடைய பிசினஸை திருடி கொண்டு போயிருக்கிறானா? உங்களுடைய ஆவிக்குரிய கனிகளை திருடிட்டு போயிருக்கிறானா? ஆவிக்குரிய வரங்களை திருடிட்டு போயிருக்கிறானா? உங்கள் ஜெப நேரங்களை திருடி இருக்கிறானா? உங்கள் வேத வாசிப்பின் நேரங்களை திருடி இருக்கிறானா? உங்கள் பிள்ளைகளை உலகம் கொண்டு போய்விட்டதா? நீங்கள் சபையிலே பெரிய மூப்பனாரும் பாஸ்டரும் ஆயிருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் பிசாசின் வழியிலே போய் கொண்டிருக்கிறார்களா? கொள்ளை கொண்டு போயிருக்கிறானா? இதா வாசிக்கிறேன், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போனேன் எல்லாவற்றிலும், சிறிதிலும் பெரிதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்று குறைபடாமல். ஓ க்ளோரி டு காட். இன்றைக்கு நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். யார் என்னை திடப்படுத்துறதுக்கு இல்லையே, யார் எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு இல்லையே, யார் என்னோடு கூட நிற்கிறதுக்கு இல்லையே, ஒன்றும் யோசிக்காதீங்க. இதை யோசிங்க, என் தேவனாகிய கர்த்தரோடு எனக்கு நல்ல உறவு உண்டு. அ பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட உறவு எனக்கும் என் தேவனுக்கும் உண்டு, அதை யாரும் பிரிக்க முடியாது. எம்எல் ஜபசிங் பாடினார், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் வராமல் காத்திடும். அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, பிரிக்க முடியாத ரிலேஷன்ஷிப். உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உள்ளதான அந்த உறவு இன்னைக்கு எப்படி இருக்கிறது? அந்த உறவு உன்னை திடப்படுத்தட்டும். ரெண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்கள்? உங்களுடைய ரட்சிப்பு, அபிஷேகம், ஆசீர்வாதங்கள் மற்ற எத்தனை பெற்றிருக்கிறீர்கள்? அவைகளெல்லாம் ஞாபகப்படுத்துங்கள். இவைகளெல்லாம் என்னுடைய அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் இன்றைக்கு உங்களை திடப்படுத்தட்டும். மூன்றாவதாக, தேவன் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள். விசேஷமாக இந்த வருஷத்தில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை தந்தார், மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன்,
நீ திரும்ப கட்டப்படுவாய். கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை உங்களை குறித்து, உங்கள் குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து தந்திருக்கிறார். அவைகள் இன்னும் நிறைவேறவில்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், அது நிறைவேறும் வரைக்கும் சத்துரு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இதை மனதில் வைத்துக்கொண்டு சத்துருவை எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவீர்கள். அதில் இன்னொரு வார்த்தை இருக்கு, அதையும் சொல்லி முடிச்சிடறேன். திருப்பி கொண்டான், ஈவன் கொள்ளை கொண்டு போனவர்கள் எதையெல்லாம் கொண்டு போனார்களோ அதை எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். அது மாத்திரமல்ல, அவங்ககிட்ட இருக்கிற ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அதை பிடிச்சிட்டு என்ன செய்தான்னு கேட்டா, அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். நமக்கு சொந்தமானவர்களை மாத்திரமல்ல, நமக்கு சொந்தமல்லாத பலர் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறார்கள் அல்லவா. அவர்களை அவனுடைய கையிலிருந்து கொள்ளையாடி சபைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி, இது தாவீதின் கொள்ளை, இது பாஸ்டருடைய கொள்ளை, இது மூப்பரின் கொள்ளை, இது பாடுகிறவர்களின் கொள்ளை, இது ஊழியம் செய்கிறவர்களின் கொள்ளை என்று சொல்லத்தக்கதாக தேவன் உங்களுக்கு அதிக கொள்ளையை தருவார். இந்த மூன்று காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கும் என் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவு, பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது? எனக்கும் என் தேவன் தந்ததான அனுபவங்கள், சாட்சியின் வாழ்க்கை. சவுல் அந்த சாட்சியை கேட்டபொழுது நடுங்கி போயிட்டான். அவன் ராஜா, இவன் சின்ன பிள்ளை, அவன் சாட்சியை கேட்டு நீ போய் செய் என்று சொல்லிவிட்டானே. மூணாவது உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், இது மூன்றும் இந்த கால வேளையில உங்களை திடப்படுத்துவதாக. அப்பொழுதுதான் கிதியோனுக்கு தேவன் சொன்னதை போல உங்களை பார்த்து சொல்லுவார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேல் ஜனத்தை மீதியானியரின் கைக்கு தப்பு வைப்பாய். நீங்கள் ஓளி ஒடிந்து கொண்டிருக்கிறவர்களாயிராதீங்கள். பர்சனாலிட்டியை பற்றி பெருசாக நினச்சிட்டு இருக்காதிங்க. நான் ரொம்ப அழகு, ரொம்ப தைரியம், ரொம்ப பேலன் ஒன்றும் நினைக்காதீங்க. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்கள் தான். சரணடைஞ்சிடுங்க, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் பலனும் என் கோட்டையும் என் துர்கமும் அடைக்கலாம், எல்லாம் நீங்க தான். உடைய சாட்சிகளை நினைங்க, அனுபவங்களை நினைங்க, உங்களுடைய வாக்கு தத்துவங்களை நினைங்க. அது உங்களை திடப்படுத்தும். திடப்படுத்துகிறது மாத்திரமல்ல, இழந்த எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். எனக்கு தெரியும், இந்த குடும்பம் இன்னைக்கு கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை இழந்திருக்கிறீர்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறீர்கள், பல நன்மைகளை இழந்திருக்கிறீர்கள், பொருளாதாரத்தை இழந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு அப்பிரியமானவர்களை இழந்திரு, நிறைய காரியங்களை இழந்திருக்கிறீர்கள். அவைகளில் சிறிதிலும் பெரிதுமான எல்லாவற்றிலும் ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டது போல உங்களுக்கும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன் சொல்கிறவர்கள் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லார் கண்களை மூடுவோம். மூன்று காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் இடையில் உள்ளதான பர்சனல் ரிலேஷன்ஷிப். இரண்டாவதாக தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற, இதுவரைக்கும் தந்திருக்கிற அனுபவங்கள், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறதான வாக்கு தத்தங்கள், இவைகளை நிலையுங்கள், இவைகளை யோசியுங்கள். இவைகளை நீங்கள் யோசித்தால் எந்த நெருக்கம் வந்தாலும், ராஜா கொல்லை வகத்தை இடினாலும், இன்னொரு ராஜா வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டாலும், கூட உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து கொல்ல பார்த்தாலும், அவைகள் அத்தனையின் மத்தியிலையும் இந்த மூன்று காரியங்களை நீங்கள் திடப்படுத்தி சொந்தமாக்கிக் கொள்வீர்களே. ஆனால் நீங்கள் திடப்பட்டவர்களாய் தேவ சன்னிதானத்தில் காணப்பட கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். ஏனென்று கேட்டால், ஒருவர் பாடினார், என்ன பாடினார் தெரியுமா? அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நீரந்தன் வார்த்தை அன்றோ. அப்ப என்ன சொன் பாடுகிறான்னு கேட்டா, நீர் தான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாம். எல்லாம் கண்களை மூடுவோமா?
பரிசுத்த பிதாவே, இருக்கிற இடங்களில் நெஞ்சில கவிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மூன்று காரியங்களை நான் இன்றைக்கு நினைக்கிறேன். இது நிமித்தமாய் நான் திடப்பட விரும்புகிறேன். என்னை திடப்படுத்தும், இழந்த எல்லாவற்றையும் நான் மீட்டுக் கொள்ள போகிறேன். இப்போ இருந்து நான் தொடங்க போறேன். உதவி செய்யும். I surrender all. I surrender all. All to thee, my precious Savior. I surrender all. All to Jesus, I surrender all. To him I freely give. I will ever love and trust him, live his presence daily live. I surrender all. I surrender all. Savior, I surrender. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு நிமித்தமாக தாவீதுக்கு என்ன ஏற்பட்டதோ அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய ஜனங்கள் பல விதங்களிலே நெருக்கப்பட்டார்கள். இந்த நெருக்கங்களில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு தங்களை திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது தாவீதுக்கு ஏற்பட்டதை போல சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டது போல உமது ஜனங்கள் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வார்களாக. நீர் அதற்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் சொல்றதுக்கு முன்னதாக ஒரு காரியம், இன்றைக்கு ஃபாதர்ஸ் டேயை பற்றி தான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று நான் தேவ செய்தி ஏற்படுத்தி வைத்திருந்தேன். ஆனால் ஃபாதர்ஸ் டே காட்டிலும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு தர உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் இன்றைக்கு இந்த சபையை சேர்ந்த அதே போல நல்ல தகப்பன்மாராய் குடும்பத்திற்கு யாரெல்லாம் தகப்பர்களாக இருக்கிறார்களோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஹாப்பி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்கிற வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அதே போல உங்களை தகப்பனாக்கின உங்களுடைய துணைவியர்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். உங்களை தகப்பனாக்கி உங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் கூட சேர்ந்து வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் தகப்பனாகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தாரே. ஹாப்பி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஆசீர்வாதம் சொல்லும் முன்பதாக இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. இன்று முதல் நம்முடைய சண்டே ஸ்கூல் 11 மணிக்கு அல்ல, 11:30 மணிக்கு நடைபெறும். மாத்திரமல்ல, போன 2 வாரங்களிலே கூகுள் மீட் மூலமாக நாம் பிள்ளைகளை தொடர்பு கொண்டோம். ஆனால் இப்பொழுது ஜூம் கால் மூலமாக நம்முடைய சண்டே ஸ்கூல் நடைபெறும். அந்த ஜூம் காலிலே ஒரே சமயத்தில் 300 பேர் வரையிலும் அதற்குள்ளே வர முடியும். ஆகையினாலே சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அத்தனை பேரும் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்குரியதான லிங்க் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கரெக்டாக 11:30 மணிக்கு ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். பெற்றோர் அதற்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், காவல், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மாறாமல் மாறாமல் தங்கியிருப்பதாக, ஆமேன். Amen. God bless you.